இன்றைக்கி நம்ம நார்த் இந்தியனை பற்றி பேசுனாவே இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கோபமும் ஏகப்பட்ட வெறுப்பும் தான் வருது. ஒரு சில பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க தமிழ்நாடு இல்லங்களை, பட் ஒரு சில பேர் வந்து வேலை செய்கிறதுக்காண்டி மட்டும்தான் வராங்க. அவங்க மேலே ஏன் இவ்வளோ வன்மத்தை கக்கணும், ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்க, எதுக்காண்டி வராங்க, அவங்க ஏன் அவங்க நாட்டில் இருக்கல, அவங்க இடத்துல பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் கிடையாதா, ஏன் அங்கேயே வேலை செய்ய வேண்டியதானே, அங்கேருந்து எதுக்கு இங்கே வரணும், இவ்வளோ தூரம் எதுக்காண்டி வந்து தமிழ்நாடு மக்களை பார்த்திங்கன்னா பாதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விவாதங்களும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த நார்த் இந்தியனை வச்சு மட்டுமே இங்கே அரசியலே பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களை விரட்டணுன்னா நாங்கள் தான் வருவோம், நாங்கள் வந்தால் மட்டும்தான் முடியும், நாங்கள் தான் இவங்களை அடித்து விரட்டுவோம், இவங்களை வந்து தூக்கி ஜெயிலில் போடுவோம், ஜெயிலில் போட்டு தண்டனைகள்லாம் பயங்கரமாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் பேசிகிட்ருக்காங்க. ஏன் நம்ம சீமானண்ணனே அப்படி தான் பேசிகிட்ருக்காரு. அவர் பேசுகிறத பார்த்து அவங்க கீழே இருக்க தம்பிகள்லாம் கிளம்பிட்டாங்கன்னா தடியை தூக்கிக்கிட்டு கிளம்பிட்டு போயிட்டு இருக்கிற நார்த்தினியெல்லாம் அடித்து விரட்டினாங்கன்னா அதெல்லாம் எந்த விதத்தில் நியாயமாக இருக்குன்றது தெரியல. இது முரண்பாடாக தெரியலையா உங்களுக்கு? இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கிறாரு, தலைவராகணும்னு நினைக்கிறாரு, பட் இது மாதிரியான மேடை பேச்சில் பேசுகிறதால அவங்களுக்கு கீழே இருக்கவங்க பார்த்திங்கன்னா அதையே தானே பின்பற்றுவாங்க. ஒரு அண்ணன் சொல்கிறாரு அப்படின்றத அவங்க தம்பிகள்லாம் கேட்க மாட்டாங்களா? கேட்டு அவங்க அவங்க பக்கத்தில் வேலை செய்கிற நார்த் இந்தியனை பிடிச்சி அடிக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு இதுவே இல்லாமல் பேசுகிற மாதிரி இருக்குது. எனக்கு பர்சனலாக அப்படி தான் இருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எதுக்காண்டி இவங்களாம் அடித்து விரட்டணும், ஏன் எங்கே யார் வேணால் எங்கே வேணால் வேலை செய்யலாங்க? நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஏகப்பட்ட பேர் பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்காங்க, டெல்லியில் இருக்காங்க, ஃபாரினில் இருக்காங்க, சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, கல்ஃப் கண்ட்ரீஸ், ஏகப்பட்ட இடத்துல பார்த்திங்கன்னா தமிழர்கள் இருக்காங்க. நம்ம இன்றைக்கி செய்கிற செயல் பார்த்திங்கன்னா வெளி மாநிலங்கள்லேருந்து வந்து வேலை செய்கிறாங்க, அவங்கள நம்ம விரட்டணும்னு நினைக்கிறோம். கரெக்டாக அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டை அழிச்சிருவாங்க, தமிழ் மக்களை வந்து ஏதோ ஒன்று பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பயப்படுறோம். பயப்படுறது ஓகே தான், பட் இதை மாதிரியான வெறித்தனமான செயல்கள்லாம் செய்கிறதுனால என்ன வந்துடும்? இன்னும் இதை புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, சில வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலேருந்து இதே மாதிரி மைக்ரேட் ஆகி ஆந்திராவுக்கு போனாங்க வேலைக்காக. வேலைக்காக போகும்போது சந்தன மரம் கடத்தினாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே போய் கேஸ் போட்டு அவங்கள சுட்டு கொண்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கோவம் வரலையா, அப்படியே கொந்தளிக்க இல்லையா? அதெல்லாம் பார்த்து நம்ம கண்ணீர் மல்க பேசலையா? ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் காவேரி இஷ்யூ வரும்போது அங்கேருந்த தமிழர்களை பிடிச்சி வெளு வெளு நிறுத்தாங்க. தமிழர்கள் நம்ம ஒசூர் பார்டர்லாண்டெல்லாம் வரும்போதெல்லாம் அவங்கள பிடிச்சி அடி அடினு அடித்தாங்க. செக் போஸ்ட் போட்டு அங்கேவே ஆளுங்க நின்று டூ வீலரில் வரவங்க, காரில் வரவங்கலாம் பிடிச்சி வெளு வெளுன்னு நிறுத்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கோவம் வரலையா? இதே மாதிரியான தேவையில்லாத விஷயத்தை நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நம்ம பண்ண இருக்கோம். நார்த் இந்தியனை பற்றி இது மாதிரியான வன்மத்தை தொடர்ந்து நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது, தொடர்ந்து இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பெரிய இஷ்யூவாக மாறும். நிறைய சம்பவங்கள், அது மாதிரியான சம்பவங்கள் இங்கேயும் தமிழ்நாட்டில் நடக்கும். அப்போது அவங்களுக்கும் நமக்கும் இருக்க வித்தியாசம் என்ன? இது மாதிரி நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக வெளி மாநிலத்தில் இருக்க தமிழர்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் தான் வரும். உங்களுக்கு இன்னும் பர்சனலாக ஒரு விஷயம் சொன்னோன்னா, என்னோடய மாமா பார்த்திங்கன்னா இதில் மகாராஷ்டிராவில் இருக்கார், சரிங்களா? அவர் ஒரு நாள் என்கிட்ட ஃபோனில் பேசும்போது சொன்னார், தமிழ்நாட்டில் இருக்கவங்க நார்த் இந்தியனை வந்து இந்தளவு வெறுக்கிறாங்க, இந்தளவு எடுத்து பேசுகிறாங்க, அவங்கள விரட்டணும், அவங்கள துரத்தணுன்ற மாதிரி பேசுகிறாங்க. சரிப்பா, ஓகே, ஒரு நாள் நீங்கள் துரத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே மகாராஷ்டிரா சேர்ந்த ஒரு கும்பலை வந்து நீங்கள் விரட்டி அடிச்சிட்டிங்க, அவங்க நேராக இங்கே வந்து இங்கே இருக்கிற தமிழர்களை அடிக்க மாட்டாங்க, விரட்ட மாட்டாங்கன்னு என்னப்பா நிச்சயம் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டார். அவர் கேட்கும்போது நார்மலாக தான் இருந்துச்சு, பட் அதுக்குள்ளே எவ்வளோ மேட்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இன்றைக்கி இருக்க தமிழ்நாட்டு மக்கள் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற நம்ம மக்கள் பார்த்திங்கன்னா இந்தளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு யாரும் தயாராக கிடையாதுங்க. எல்லோரும் ஒயிட் கலர் ஜாப்னு சொல்லக்கூடிய அந்த ஜாப் நோக்கி தான் போயிட்டுருக்காங்களே தவிர, இந்த மாதிரியான கஷ்டப்படணும், 50 மீட்டர் 60 மீட்டர் உயரத்தில் ஏறி வேலை செய்யணும்னு சொல்லிட்டு யாரும் நினைக்கிறதில்ல, வேலைக்கு யாரும் போகிறதும் கிடையாது. இதுக்கெல்லாம் என்ன கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழினா, வேஜஸ் ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக கொடுக்கணும். அதாவது நார்த் இந்தியனுக்கு எவ்வளோ தரமோ அதை தான் தமிழர்களுக்கும் தரணும், தமிழர்களுக்கு எவ்வளோ தரமோ அதை தான் நார்த் இந்தியனுக்கும் தரணும், அதாவது ஈக்குவலாக தரணும். இங்கே ஈக்குவாலிட்டி இல்லாதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் போயிட்டுருக்கு. இவங்க தமிழர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தர வேண்டியது இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க வேஜஸ் ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாலேருந்து 1500 ரூபா வரைக்கும் தந்தாகணும். ஆனால் நார்த் இந்தியனுக்கு ஒரு 500 ரூபா தந்தாவே போதும், அவன் வந்து வேலை செய்வான், கிட்டத்தட்ட அதிக நேரம் வேலை செய்வான், அதிக உழைப்பையும் தருவான். அப்படின்றதால அந்த கம்பெனிஸ் வந்து யார் மேலே வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க? நார்த் இந்தியன் மேலே தான் ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வேஜஸ் ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரே லைனப்பில் கொண்டு வந்துட்டோம்னா அவங்க கம்பெனிஸ் என்ன யோசிப்பாங்க, இவ்வளோ காசு கொடுத்து நம்ம வந்து இவ்வளோ தூரம் வெளி மாநிலத்துலேருந்து ஒருத்தனை கூப்பிட்டு வர்றோமா, கூப்பிட்டு வந்து அவனுக்கு தங்குறது தூங்குறதுலேருந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுக்கு லோக்கலில் இருக்க ஆளுங்களே எடுத்துடலாம், எடுத்து வேலை செய்யலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு வரும்.
அப்படி வரணும்னா நம்ம வந்து இந்த வேஜஸ் ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நார்த் இந்தியனால நிறைய ப்ராப்ளமும் போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில். இந்த சில இடத்துலலாம் பார்க்குறோம், கஞ்சா விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் வந்திங்கன்னா தப்பான வேலையில் ஈடுபடுறாங்க, திருடவு செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுலாம் இருக்குது. ஏன் தமிழ்நாட்டில் கிடையாதா இந்த பிரச்சனைலாம்? ஏன் அவங்கள மட்டும் ஒரு கார்னர் பண்ணுற மாதிரி இருக்குது? அவங்களும் மனுஷன் தான், ஏன் அவனும் வேலை செய்ய தானே வந்திருக்கான். எங்கே போச்சு இந்த தமிழரோட பண்பாடுலாம் இந்த டைமில்? நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் தமிழர்கள் அடி அடின்னு அடித்து துரத்துனாங்க, வெட்டினாங்க, என்னென்ன கொடுமைகள்லாம் பண்ணாங்க, இன்றைக்கி ஸ்ரீலங்காவோட கதி என்ன மாதிரி இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த தப்பை வந்து நம்ம பண்ணக்கூடாது. யாதும் ஊரே யாவரும் கேளிருங்க, யார் வேணால் எங்கே வேணால் வேலை செய்யலாங்க. இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு தெரியல. அவங்கள ட்ரோல் பண்ணிவிட்டு அவங்கள கேவலப்படுத்துறதுலேருந்து அசிங்கப்படுத்துறதுலேருந்து அந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இதை வந்து நம்ம தவிர்க்கணுங்க. ஒரு சிம்பிளான கான்செப்ட் என்னென்னா, இப்போ நான் தமிழர்கள் வந்து ஏகப்பட்ட இடத்துல இருக்காங்க, ஏகப்பட்ட நாட்டிலையும் இருக்காங்க. அதுக்காக அந்த நாடெல்லாம் தமிழர்களோட நாடாக மாறிடுச்சா? இல்லை இல்லை, அங்கே தான் தமிழர்கள் தான் இப்போ ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்களா? இல்லை தமிழரோட கண்ட்ரோலில் தான் இருக்கா? இல்லை இல்லை, அதை மாதிரி ஏன் நம்ம யோசிக்க மாட்டோம்? நம்ம சிஸ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் பண்ணணும். இது மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வரணும். கொண்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கும். அவங்க மட்டும் வருவாங்க, வேலை செஞ்சுட்டு போவாங்க. அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கறதுல இருந்து, வேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக கொடுக்கறதுலேருந்து, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. அப்படின்றதால தான் இவ்வளோ பிரச்சனை பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. மனுஷனை மனுஷனாக மதிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். பை, டேக் கேர்.